மிகச் சிறப்பான எழுச்சியான வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அருமை சோதர் குமரகுரு அவர்களே, விழுப்புரம் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருக்கின்ற பொழுது இந்த விழுப்புரம் மாவட்டத்தை கோட்டையாக வைத்திருந்து இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளராக, மாநில உறுப்பினராக, முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் ஆரம்பித்தவர் சி வி சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று முன்னாள் அமைச்சர் அண்ணன் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் மோகன் அவர்களே, முன்னாள் அறிவிச்சவர் சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் பிரபு அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அழகுமேல் பாபு அவர்களே, முன்னாள் எம்பி அறிவிச்சவர் காமராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற ஒன்று மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, சார் ஒன்று மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருக்கழக செயலாளர்களே, இந்த சிறப்பான ஏற்பாடு கொடியேற்று விழாவை ஏற்பாடு செய்த பாக்யராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கிளை செயலாளர்களே, உள்ளாட்சி பகுதிகளிலே கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழக உடன்பொறுப்புகளே, விவசாய குடிமக்களே, மகளிர் சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர்கள் பட்டாளர்களே, விவசாய குடிமக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன். இன்றைக்கு பொன்முனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், அதை கட்டிக்காத்தவர் இணையம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இருபெரும் தலைவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து இன்றைக்கு நமக்கெல்லாம் இன்னைக்கு பாதையை காட்டி சென்றவர்கள், அந்த இருபெரும் தலைவர்கள் வழியிலே உங்களுடைய மகத்தான ஆதரிப்பேரிலே தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய முழு மனதோடு இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக கழகத்துடைய வளர்ச்சிக்காக நான் உறுதியாக உழைப்பேன் என்ற இந்த நேரத்திலே உறுதிமொழியை தெரிவித்து இன்னைக்கு பொன்முனை சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவிக்கின்ற பொழுது பல்வேறு சோதனைக்கு உள்ளாக்கினார்கள், அந்த சோதனையெல்லாம் சாதனையாக்கி வெற்றி கண்டு சுமார் 11 ஆண்டுகளும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு பட்டி தொட்டியிலிருந்து நகரம் வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியிலே சிறப்பான திட்டங்களை தந்து அவர் வாழ்நாள் முழுவதும் முதலமைச்சராக இருந்து பதவி வைத்தவர் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் பொறுப்பேற்றிலிருந்து அடுத்தடுத்த தேர்தலை வெற்றி பெற்று தொடர்ந்து முதலமைச்சராக 11 ஆண்டு காலம் நாட்டுக்கு நன்மை செய்த ஒப்பற்ற தலைவர் தோற்றுவித்த இயக்கம் அதிமுக இயக்கம். அவர் மறைவுக்கு பிறகு இதையும் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் பல்வேறு சோதனைகளை சந்தித்து அத்தனை சோதனைகளும் படிக்கட்டுகளாக்கி இன்றைக்கு தமிழகமே வியக்கின்ற அளவுக்கு, இந்தியாவே வியக்கின்ற அளவுக்கு இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற நிலையை உருவாக்கி தந்தார்கள். 15 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். இன்றைக்கு தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்தார்கள். ஆக 2011 முதல் 2020 இன்றைக்கு 21 வரைக்கும் சிறப்பான ஆட்சியை நாம் தந்தோம். புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு இன்றைக்கு இந்த இயக்கம் அழிந்து விடும், ஒழிந்து விடும் என்று கற்பனை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமட்டடி கொடுக்கின்ற விதத்தில் ஒரு சிறப்பான ஆட்சியை 4 ஆண்டு காலம் செய்து காட்டிய கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். ஆகவே நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்காக சேவை செய்வதற்காக நாங்கள் அர்ப்பணித்தோம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் தன் குடும்பம் செழிக்க வேண்டும், இன்றைக்கு மக்கள் வாக்களித்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்றது இன்று வரை எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலை, வன்கொடுமை தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. அவர் தேர்தல் நேரத்தில் 520 அறிவிப்புகளை மக்களிடத்தில் சொல்லி கவர்ச்சிகரமாக பேசி கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து கொள்ளை பத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்தவுடன் வாக்களித்த மக்களை மறந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாடு அறியும். ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி, எதிர்கட்சி இருந்தாலும் சரி, தொடர்ந்து மக்கள் பணி செய்கின்ற ஒரே கட்சி
அதிமுக கட்சி. எங்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளியில் நிறைந்த கட்சி, தொண்டர் நிறைந்த கட்சி, இளைஞர் பட்டாளர்கள் நிறைந்த கட்சி. இதை இந்த கட்சியை அழிக்கவோ முடக்கவோ ஒடிக்கவோ ஒடுக்கவோ எந்த ஒரு கட்சிக்கும் துணிவு கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக நிர்வாகிகள் தொண்டர் மீது பொய் வழக்கை போட்டு நம்முடைய பணி முடக்க இன்றைக்கு திமுக திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முதலமைச்சர் இன்றைக்கு துணை நின்று கொண்டிருக்கின்றார். இதற்கெல்லாம் விடிவு காலம் விரைவிலே பிறக்கும் பிறக்கும் என்று நேரத்தை தெரிவித்து எப்பொழுது தேர்தல் வந்தாலும் மீண்டும் அதிமுக தான் வெற்றி பெறும். ஆகவே நம்முடைய பணியெல்லாம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, இதே புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திற்கு மலர அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு உழைப்போம். வெற்றி கொடியை நாட்டுவோம். இருவரும் தலைவர்கள் வாழ்ந்த காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் நாலரை ஆண்டு காலம் செய்து காட்டினோம். கிராமத்திலிருந்து நகரம் வரை அத்தனை மக்களுக்கு நன்மை கிடைத்தது. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் வாழ்வதாரம் பொருளாதாரம் மேம்பாடு அடைய நம்முடைய அரசு துணை நின்றது. இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் அமைத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி மாவட்டம் துவங்கியது மட்டுமல்ல அதற்கு தேவையான கட்டண வசூலும் செய்து கொடுத்தோம். அதோடு இங்கே இருக்கின்ற மக்கள் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள், அமைச்சராக இருந்தார்கள். கழகத்துடைய ஒட்டுமொத்த நிர்வாகியுடைய குரல் இங்கே ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மாவட்டம் உதயமாகி குறுகிய காலத்திலேயே இங்கே மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து சாதித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முறையான சிகிச்சை தனியார் மருத்துவமனைக்கு இணையாக இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திகழ்கின்றது. அதற்கு அடித்தளமாக விளங்கியது அதிமுக அரசாங்கம். ஆகவே இன்றைக்கு இந்த பகுதி மக்கள் என்ன கோரிக்கை வைக்கின்றார்களோ அந்த கோரிக்கை முழுவதும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது. கிராமம் வரை, கிராமத்தில் துவங்கி நகரம் வரை சாலைகள் சிறப்பான சாலைகளாக கொடுத்தோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கி காட்டினோம். இன்னைக்கு உள்கட்டமைப்பு சிறப்பாக இருந்தால்தான் அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும், பொருளாதாரத்திலே மேம்பாடு அடையும். அந்த நிலையை உருவாக்குவதற்கு அதிமுக அரசு துணைகின்றது. அதனால் தமிழகம் நீரிழை போட்டு இந்தியாவிலேயே பொருளாதாரத்திலே முன்னணி மாநிலமாக இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, புதிய புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம், புதிய புதிய கல்லூரிகளை கொண்டு வந்தோம். அதனால கல்வி கற்பனை எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலம். 2019-20 52% உயர்கல்வியிலே இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் கல்வி கேட்கின்றார். மாண்பு அம்மாவில் பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக வீழ்ச்சி அடைந்த அம்மா தலைமையிலே புதிய ஆட்சி அமைந்த பொழுது 134 பேர் தான் உயர்கல்வி படித்தாங்க. அதிமுக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. கல்விக்கு முன்னுரிமை, கல்விக்கு மற்ற துறை காட்டிலும் அதிகமான நிதி ஒதுக்கீடு. இதன் மூலமாக இந்தியாவிலேயே கல்வி கற்புடைய எண்ணிக்கை முதல் மாநிலமாக திகழ்ந்தது என்பதை நேரத்தில் கொடுத்து காட்டியுள்ளேன். ஆக எல்லா துறைகளும் முதன்மை மாநிலம். இன்றைக்கு இந்தியாவிலேயே துறை துறை வாரியாக தேசிய விருதுகளை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எந்த துறையும் மோசமான துறை என்று சொல்லாத அளவிற்கு சிறப்பாக நிர்வாகம் பண்ணி இந்திய அளவிலே தமிழகம் பெருமைக்குரிய மாநிலமாக அதிமுக அரசாங்கத்திலே நடைபெற்றது. இன்றைய நிலை என்ன, ஒரு துறையில கூட முதன்மை காண முடியவில்லை. இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் என்ற பெயர் பெற்ற தமிழ்நாடு இன்றைக்கு தலைகுடிந்து காட்சியளிக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சர் திறமை இல்லாத முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர், நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாத முதலமைச்சர். அதற்கெல்லாம் விரைவாக விடிவு காலம் பிறக்க இருக்கின்றது. வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே 40-க்கு 40 நாம் வெற்றி பெறுவோம். தமிழகத்தை தமிழில் தலைநிமிட செய்வோம். பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா கண்ட கனவை நனவாக்குவோம். இங்கே வருகை புரிந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் என்னை வரவேற்க
நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சிறப்பான ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்தை அறிவித்த குமரகுரு அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த கொடியேற்ற அமைச்சர் பாக்கியராஜ் அவர்களுக்கும், அவரோடு நின்றுபடியாற்றிய ஒட்டுமொத்த கழக பொறுப்பாளர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், தலைமை கழக நிர்வாகிகள், கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், வரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கழக பொறுப்பாளர்களுக்கும், தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றி வணக்கம். இது போன்ற பல்வேறு செய்திகளையும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தையும் இணையதளத்தையும் பின்தொடருங்கள்.